வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக்ஃபாஸ்ட். கோயம்புத்தூர் அட்டகாசமான ஒர்க் ஷாப்ஸ் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ். கோயம்புத்தூர் கொங்கு மண்டலமே ஒவ்வொரு ஒர்க் ஷாப்புக்கும் ட்ரைனிங்க்கும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிளேஸ். நிறைய லேர்னர்ஸு, குட்டி குட்டி பசங்க, ஒரு 24-25 வயசு பசங்க எல்லாமே கூட ஒரு பிஸ்னஸை பற்றி அவங்க கேட்குற அதீத ஆர்வம் உள்ள கேள்விகள் ஒரே ஒரு விஷயத்த நம்பிக்கை கொடுக்குது. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அனதர் 2-3 இயர்ஸ் டவுன் த லைன் 5 இயர்ஸ் நாம் தான் இந்தியாவை ரூல் பண்ண போகிறோம். நாம் தான் தீர்மானிக்கிறோம். உலக பொருளாதாரத்தை எப்படி யாரோ ஒரு 10 பேர் தீர்மானிக்கிறாங்களோ அது மாதிரி இந்திய பொருளாதாரத்தை தீர்மானிக்க வேண்டியவர்கள் நாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இது வரைக்கும் நமக்கு நம்ம உடம்புல ரத்தம் இருந்தது, வணிக ரத்தம் ஓடிட்டு தான் இருந்தது, அது வெளிவராமல் இருந்துச்சு. இப்போ ஒரு கேட்டலிஸ்ட் வந்துருச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர சரியான நேரம் இது. சரியா? அதனால் ஒரு அழகான வார்த்தை நான் பார்த்தேன், என்னோடய உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த சொல் செயல் அப்படின்னு. அது உண்மைதான், அது பயங்கரமாக இருந்தது, எஃபெக்டாக இருந்தது. அதில் வந்து திருப்பூர் 2-3 கிளைண்ட் விசிட்டுக்கு அப்புறம் வந்தேன். அந்த குட்டி பையன், 24 வயசு பையன் எனக்கு கால் பண்ணி, சார் நிறைய பிஸ்னஸில் வந்து ஆரம்பிக்கும் போது சேலஞ்சஸ்லாம் வருது, நீங்கள் ப்ராப்ளம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இப்போ ஒரு குட்டியாக ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்றதால சொல்கிறேன். பிஸ்னஸில் முக்கியமான சேலஞ்சஸ்னால் என்ன சார், அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம எல்லோரும் வேலை தேடுற காலங்களில் லேஃப் ஆகிடுமோன்ற பயப்படுற நேரங்களில் ஒரு பையன் ஒரு தைரியமாக கட்ஸோட ஒரு பிஸ்னஸ், ஒரு குட்டி ஷாப்பு கண்டிப்பாக பெரியாளாக வருவான்ற நம்பிக்கை இருக்குது. பட் இதில் என்னென்னா, பிஸ்னஸ்னாலே சேலஞ்சஸ் தான். இதில் வந்து பிஸ்னஸில் என்ன சேலஞ்சஸ், எல்லாமே சேலஞ்சஸ் தான். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? பட் அவன் கேட்ட கேள்விக்கு மிக முக்கியமான ஆன்சராக நான் எனக்கு தோன்றுறது என்ன அப்படின்னா, அதை நான் வந்து சிபிஆர் அப்படின்னு சொல்லுவேன். சிபிஆர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இந்த விஷயந்தான் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸை வந்து தடுமாற வைக்கிது. அது ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும். இந்த சிபிஆர் என்ன அப்படின்னா, கேஷ் பாரோயிங் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் திருப்பி சொல்கிறேன், கேஷ் பாரோயிங் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இதுதான் சிபிஆர். பணம் தான் கிங்கு, எப்பயுமே பணம் இருந்த பணம் தான் ராஜா. அதில் உங்கள் பர்ஸில் பணம் இல்லைன்னா உங்களுக்கே உங்களை பிடிக்காது, கரெக்டாக? இப்போ நம்ம பர்ஸில் 1000 ரூபா இருந்ததுன்னா வலுக்கட்டாயமாக நண்பரை நம்ம டீ கடையை கூப்பிடுவோம். ஆனால் கையில் காசு இல்லை அப்படின்னா இப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்தோன்னு போய் சொல்லுவோம். ஒரு 10 ரூபா நோட்டு தீர்மானிக்குது நம்மளோட தன்னம்பிக்கையையும் மனிதர்களை ஹேண்டில் பண்ணுற விதத்தையும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த சிபிஆர்னா என்ன, இது ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் அதில் ஒரு பெரிய சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, சிம்பிள் லாஜிக். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து இப்போ ரன்னிங் கேபிட்டல், ஸ்டார்ட் அப் கேபிட்டல், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது தேவைப்படுற முதலீடு, அடுத்து அந்த பிஸ்னஸை கொண்டு போகும்போது தேவைப்படுற ஒரு முதலீடு, ரன்னிங் கேபிட்டல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிஸ்னஸை நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே ப்ராஃபிட்னு ஒரு வார்த்தை வந்தால் தான் நமக்கே பிடிக்குது, கரெக்டாக இல்லையா? நம்மளுடைய பணமெல்லாம் ட்ரெயின் ஆகும்போது நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ் ஓனரோட மைண்ட் செட் எப்படி மாறுது? ஒரு பிஸ்னஸில் நம்ம சஸ்டெயின் பண்ணணும்னா நமக்கு தேவை ரொம்ப 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 முக்கியமான விஷயம், மிகப்பெரிய சேலஞ்சஸ் என்னென்னா, கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ எந்த ஒரு குட்டியில் குட்டி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நிறைய பிஸ்னஸோட தடுமாறுற நான் சொல்லுவேன், அந்த லேக் ஆஃப் டேலண்ட். என்ன டேலண்ட் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா, கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷன். கேஷ் ஃப்ளோவை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இதுதான் ஒரு முக்கியமான க்வெஸ்சன். கேஷ் ஃப்ளோவை ஜென்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தால் பிஸ்னஸில் ஜெயிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, எதிர்கொள்ள வேண்டிய சேலஞ்சஸில் மெயினான சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஒரு டவுன் ரோன் வருது. இப்போ ஒரு டவுன் ரோன் என்ன, திடீர்னு எதிர்பார்க்காத சூழ்நிலை, இல்லை எமர்ஜென்சி, திடீர்னு ஏதாவது ஒரு காரணங்களால் நமக்கு பணம் நிறைய தேவைப்படும் போது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய புவர் மேனேஜ்மெண்ட், கேஷ் மேனேஜ்மெண்ட். ஆல்ரெடி நான் சொன்னபோது கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ண தெரியல, அப்புறம் கேஷை மேனேஜ் பண்ண தெரியல. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேலஞ்சுன்னு சொல்கிறேன். இதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ வந்து இப்போ கடன் வாங்குறது ஒரு கலை, அது ஆர்ட் கண்டிப்பாக. இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கலாம், ஏன்னா கடன்றது எப்படி சொல்கிறேன்னா, நமக்கு பணம் தேவை, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க பணம் தேவை, ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்ந்து நடத்துறதுக்கு ஒரு பணம் தேவை. இதை யார் யார் கொடுக்குறாங்க? இப்போ இந்த ஃபண்டிங் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபண்டர்ஸ் பற்றி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். இப்போ என்ன தேவை அப்படின்னா, ரெண்டே விஷயந்தான். இந்த கேஷ் ஃப்ளோவை நம்ம சரி பண்ணணும்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேஷ்ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் வரணும் அப்படின்னா, இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகும், கேஷ் ரிசர்வ்ஸ். நம்ம பணம் வரும்போது இஷ்டத்துக்கு ஆடுறது, பணம் வந்துருச்சுன்னா கைக்கு ஒன்றும் தலைகள் புரியாது, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது, இங்கேருந்து எங்கேயாவது போகிறது, வெக்கேஷன் போகிறது, வெக்கேஷன் போகிறதோ, நம்மளுடைய ஜுவல்ஸ் எடுக்கிறதோ, நம்ம வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதோ, நம்மளுடைய ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜில் வாங்கணும், வர்ற காசு டர்ன் ஓவரில் வாங்கக்கூடாது. அது ஒன்று. ரெண்டாவது, வர்ற பணத்தை முதல்ல எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணுறது,
நாளைக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் வரும், சேலஞ்சஸ் வரலாம், அப்போ அதை ஹேண்டில் பண்ண இப்போ இருக்கிற காசு யூஸ் ஆகுமா? இது இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் கேஷ் ஃப்ளோ கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா நம்ம பண்ணிகிட்ருக்க இடத்துல ஒரு பிஸ்னஸில் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம். அந்த எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதில் ப்ராஃபிட்டே வர வேணாம், ஆனால் பணம் வந்துகிட்டே இருக்கணும். பணம் வர 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 தான் நமக்கு நம்பிக்கை அதிகமாகும். சிம்பிள் லாஜிக், மோர் பீப்புள் மோர் பிஸ்னஸ் மோர் ப்ராஃபிட், இதுதான் லாஜிக். அப்போ பீப்புள் நிறைய பேர் வர வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணும் அதை நம்ம யோசிக்கணும். ப்ராஃபிட் ரெண்டாவது விஷயம். இப்போ கேஷ் ஃப்ளோன்னும் போது நிறைய பீப்புள் வரும்போது அதில் ப்ராஃபிட்டே இல்லைனாலும் அதில் கேஷ் இருக்கும். அந்த கேஷை மேபி வேறு எதுக்காவது ஒரு டெம்பரவரிக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னா கேஷ் ரிசர்வ் முக்கியம், வர்ற பணத்தை என்ன பண்ணும் நம்ம பிளானோட செலவு பண்ணுறது முக்கியம், சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சீட்டு போடுறது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ கடனாளியாக இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய நான் ஒரு டூலாக சொல்கிறது என்னென்னா சீட்டு தான், வேறு வழியே கிடையாது. கடனை வாங்கி இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி கொடுக்குறது, எல்லாரையும் கணக்காரனாயிடும், அப்புறம் எல்லோரும் ஒன்றாயிடுவாங்க, நமக்கு பிரச்சனை. அதனால் என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் சேவிங்ஸை வேறு ஏதாவது பண்ணலாம், கோல்டாவோ அல்லது சீட்டாவோ போடும்போது என்ன ஆகும்னா கையில் இருக்க காசு செலவாகாமல் ஒரு கமிட்மெண்ட்டுக்கு போகுது. மேபி அதை சீட்டை எடுத்தோ இந்த கோல்டை கூட ப்ளஜ் பண்ணியோ நாளைக்கு நமக்கு வர எமர்ஜென்சியை சால்வ் பண்ணலாம். அதனால் நண்பர்களே, திருப்பி நான் சொல்கிறது, மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த வார்த்தை தான். இந்த விஷயங்களை நீங்களும் முடிவு பண்ணுங்கள், சரியா? இந்த சிபிஆர்னு சொல்லப்படுற கேஷ் பாரோயிங் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இது வந்து நான் ஒரு ஓரளாக சொல்லியிருக்கேன், இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்டெப்த்தாக எடுத்தோன்னே போவேனான்னு தோணுது. இந்த மாதிரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சேலஞ்சஸ் இருக்குது, ஒவ்வொன்றா நம்ம போக பார்க்கலாம். இந்த சிபிஆரும் கூட அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஒர்க் ஷாப்பில் இதை பற்றி நான் பேசினதால் அடுத்தது இந்த ஃபண்டிங்னா என்ன, இதை பற்றியான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். இதுக்கான ஒரு தனி டூல், கோச் விஜய் பிரயாக்குன்னு ஒரு தனி டூல் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா யூடியூப்ன்றதே ஒரு அடுத்த நாட்டு ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்பயுமே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறதா நண்பர்களே, ஒரு விஷயத்தை நம்பாதீங்க, அது காலி ஆகிடுச்சுன்னா காலி ஆயிரும், நம்ம நம்ப ரொம்ப காலி ஆயிரும். அதனால் எப்பயுமே மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், மல்டிபிள் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம், இந்த மாதிரி நம்ம விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் ஒரு செப்பரேட் டூல், யூடியூப் இல்லாத ஒரு செப்பரேட் டூல் பண்ணப்பட்டுருக்கு. அது மேபி அனதர் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் லைவ் ஆகும்போது நம்ம எந்த ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் நம்பி இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், சரியா நண்பர்களே? அதனால் இந்த கேஷ் ஃப்ளோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பேஜில் போடுங்க, அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம கிளியர் பண்ணுவோம். நண்பர்களே, ஒரு முடிவு எடுங்க, நான் திருப்பி சொன்ன பிறகு தான் நாம் முடிவு பண்ணுவோம். அடுத்த இந்திய பொருளாதாரத்தை, உலக பொருளாதாரத்தை அடுத்த 1000 நாட்களில் நாம் முடிவு பண்ணுவோம். அதுக்கு பேசிக்கான நிதி சார்ந்த விஷயங்களை பற்றியான புத்தகங்களை படிங்க, சரியா? நான் திருப்பி சொல்கிறேன், ரிச் டாட் போர் டாட் நல்ல புக்கு, அதை படிங்க. அதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்ட் வித் ரிச் டாட் போர் டாட், அதுலேயே கேஷ் ஃப்ளோ இருக்குது. கேஷ் ஃப்ளோவை பற்றி என்னோடய ஒர்க் ஷாப்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், முடிஞ்சால் சில வீடியோக்கள் அதை பற்றி பார்க்கலாம். நண்பர்களே, உலகத்தை ஜெயிக்க காத்திருக்கோம். சீ ஆன் டாப்.